ஹலோ பீப்ஸ், வெல்கம் டு வந்து லைஃப் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செவன் டாம் வந்திருக்கோம். இப்போ அதோட என்ட்ரன்ஸை நான் காமிக்கிறேன். அப்படி நான் இப்போ முன்னாடி போயிட்டுருக்கேன் பாருங்களேன். திஸ் ஒன் இஸ் நோன் ஆஸ் தி செவன் டாம். இட் இஸ் வெரி மச் ஹியூஜ், பார்க்கவே ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அப்படியே ஃப்ரண்ட் வியூ பார்த்துங்களேன், செம்மையாக இருக்குங்க, வேற லெவல் பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு. அங்கே வந்து நிறையா ட்ரீஸோட பர்ஃபெக்டாக வந்து இதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. So now we are in the back side of the seventh tomb. Pillars are very level structured பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பில்லரும் வந்து பாத்து கரெக்ட்டா வந்து வடிவமைச்சிருக்காங்க. So hands off to the இந்த கிரியேட் பண்ணதுக்காக, வேற லெவல் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. And நீங்க பாத்தீங்கன்னா மேப் போட்டுருக்காங்க. இதுதான் view of Qutb Shahi heritage park from tomb of Abdullah Qutb Shah அப்படினு போட்டுருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தி மானுமெண்ட்ஸ் இன் குத்துப் ஷா ஹெரிடேஜ் பார்க் ஆர் பில்ட் இன் எ யூனிக் ஆர்க்கிடெக்சரல் ஸ்டைல் வித் இஸ் an integration of Persian pattern. ஒருவேளை Persian அவங்களோட ஏன்ஷியன் கல்ச்சர்ல இருந்து இது வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க போல. பட் ஐ டோன்ட் நோ தி ஹிஸ்டரி அபவுட் திஸ். இங்க பாத்தீங்கன்னா இந்த சைட் கமாண்டர் ஸ்டாம்னு போட்டிருக்கு. அண்ட் இந்த சைட்ல வந்து மேல இருக்கிறது டாம்ப் ஆஃப் அப்துல் ஹசன் டனாசா, மேபி ஒரு பெரிய எம்பரரா இருக்கலாம். நீங்க வந்து டாம்ப் ஆஃப் முகமது குலி குத்துப் ஷான் போட்டிருக்காங்க. And finally we have a tomb of Fatima Sultana here. And this is the overall map of the seven tombs. And inge vande enclosure wall nu potirukku. Fine. Now we are making an entry into the Qutb Shahi Heritage Park. I think it will be a nice place to visit here. So inge potirukku pathingala Qutb Shahi Heritage Park. Muslim name vanala padikkirake varalenga, manage panikonga. Appadi nama entry kuduthirukkom. ரொம்ப ரொம்ப சல்லானா இருக்கு பிளேஸ். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வேற லெவல் ஹிஸ்ட்ரிங்க. இது முகல் எம்பரர்ஸ்லாம் வந்து சைல்ட்ஹுட் டேஸ்ல படிப்பாங்களா, அதை திருப்பியும் வந்து மைண்டுக்குள்ள போட்டு அப்படியே திணிச்ச மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியும் போட்டிருக்காங்க. அப்படியே ஒவ்வொன்றா நான் காமிச்சிட்டு வரேன். ஓவராலாக நம்ம வியூ பார்த்துடலாம். ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து மேப் மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல த ஃபிஃப்த் கிங் முகமது குலி குத்துப் ஷா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கோல்கொண்டாலேருந்து டு எஸ்டாப்ளிஷ் த நியூ சிட்டி ஆஃப் ஹைதராபாத் 1591-80, அதாவது கேபிட்டலை வந்து ரீலொகேட் பண்ணியிருக்காராமா, மாற்றிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இந்த இடத்துல தீன் தயாள் பற்றி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து சாலார் ஜங் மியூசியம் அப்படின்னு சொல்லப்படுற மியூசியம் இருக்கு. ஃபுல் கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு முஸ்லீம் சைடு தான். அண்ட் இங்கே வந்து சுல்தான் குலி குத்துப் மார்க் அந்த நேஷன் நான் கேள்விப்பட்டது இல்லை, எவ்வளவோ எம்பரஸ் படிச்சிருக்கேன். பட் இப்ராஹிம் குலி குத்துப் ஷா இந்த மாதிரி எம்பரர்லாம் வந்து நேரே ஒரு 5 or 6 centuries பிஃபோரே வந்து லூவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபோர்ட்ஸ் எல்லாம் கட்டிருக்காங்கன்றது கேட்கறதுக்கே எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்கு. நூலிமா இங்கே வந்து தாஜ்மஹால், தாஜ்மஹால் யார் கட்டினது, ஷாஜஹான். அவங்களோட இது பற்றி போட்டிருக்காங்க. 1650 ஆக்ராவில் முகல் டைனாஸ்டியாமா. அண்ட் சுல்தான் முகமது குத்துப் ஷா, ஓகேவா, இவர் வந்து முகமது குலியோட டாட்டர்ஸ்க்கு மேரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது போட்டிருக்கு. மூவிங் ஆன், அப்துல் ஹசன் குத்துப் ஷா, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பர்சன்ஸ் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர்ட்ஸ் தானே, கம்ப்ளீட்லி எல்லாமே வேற லெவல் ஆர்கிடெக்சர்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோர்ட்ஸ் கூட நம்ம கண்டிப்பா போவோம். இங்க வந்து மார்ச்சுரி பார்க்காம, அதாவது இறந்த பிணங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ஒரு குமிச்சு வைக்கிற இடம் அப்படின்னு போட்டுருக்கு. The Bawali, I don't know what is meant by Bawali. And இங்க மாஸ்க் இருக்குன்னு போட்டிருக்கு. During the Qutb Shahi period, these tombs were held in great veneration. So, great to hear about these places. அப்படி இங்கே நான் சொல்லுவேன். இங்கே வந்து போட்டோஸ் எல்லாம் நம்மகிட்ட போட்டிருக்காங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டோஸ் தான். ரொம்ப ஏன்ஷியன் பீரியட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்ஸ். ஸோ இங்க என்ன போட்டிருக்கு, எல்லாமே இந்த சைட் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் தாங்க. கம்ப்ளீட்லி வந்து பில்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, அப்படி அந்த சைடு வந்துருக்கேன். இந்த சைடு வந்து ட்ரைனேஜ் அண்ட் வாட்டர் பாடிஸ், இது எந்த இடத்துல இருக்குன்றது தெரியல. ட்ரைனேஜ் அண்ட் வாட்டர் பாடிஸ் இங்கே லொக்கேட் இருக்கு போட்டிருக்கு. கம் அப்படி இன்சைட் இன்சைட் இங்க அகா கான் டெவலப்மெண்ட் நெட்ஒர்க் ஆமா, இதுவும் என்னன்னு தெரியல. இப்போ இங்க போட்டிருக்க பாருங்க, அகா கான் டெவலப்மெண்ட் நெட்ஒர்க் இஸ் அ ப்ராஜெக்ட் இன் நியூ டெல்லி இந்தியா, த அர்பன் ரினியூவபிள் இனிஷியேட்டிவ். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஆமா, ஒரு பில்டிங் மாதிரி நியூ டெல்லியில வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And there are many more historical places situated here. இங்க பாருங்களேன், ஒரு ட்ரீ பாருங்களேன். இது வந்து எவ்வளவு செஞ்சுரிஸா இது லிவ் பண்ணிட்டு இருக்கும்னு தெரியல. அவ்வளோ பெரிய ட்ரீங்க, பார்த்தா போயிட்டே இருக்கு. கண்ணுக்கு வெயில் தாங்க அடிச்சிட்டு இருக்கு, அவ்வளோ பெரிய ட்ரீ.
பார்க்கவே வந்து ரொம்ப ரொம்ப கெத்தா இருக்குங்க. அப்புறம் இந்த சைடு பாருங்களேன், இந்த சைடு வந்து என்னமோ வித்தியாசமாக ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. இதெல்லாம் விஸ்வரூபம் படத்தில் பார்த்தவங்க தான், அந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது. நிறையா பீப்புள் வேறு போயிட்டு இருக்காங்க, நம்ம அங்கே போய் விசாரிச்சு என்னன்றது பார்ப்போம். This place is known as the tomb of Fatima Sultana. Here, கம்ப்ளீட்டாக மேப்லாம் போட்டிருக்காங்க, அப்படியே முன்னாடி வாங்க. ஸோ இந்த பிளேஸ் தாங்க, வேறு லெவல் பில்டிங்ஸ்லாம் போயிருக்கு. மேலே பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி வந்து க்ரோஸாக இருந்துகிட்ருக்கு. வி நோ தட் காக்கா ரைட், நம்ம எல்லாமே ஆஸ் பர் அவர் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்லாம் நம்ம வந்து காக்காக்கு வந்து இது வைப்போம் இல்லையா, படைப்பெல்லாம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி இங்கே வந்து காக்காலாம் நிறைய சுற்றிட்டு இருக்கு. யாராச்சும் காக்கா வேணும்னா இந்த இடத்துக்கு வந்தோம்னா அவங்களுக்கு இனஃப் க்ரோஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அப்படியே இங்கே வாங்க. என்ன ஹைட் அது, என்ன ஹைட், வேற லெவலாக இருக்குல்ல. இந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலாக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், இது வந்து உண்மையாலே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த டாம்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிழலாக இருக்கிற பகுதியில் தான் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இங்கே தான் வந்து ட்ரீ வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படியே இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போகும்போது வேறு லெவலாக இருக்குங்க. இங்கெல்லாம் குரோலாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் சூப்பராக இருக்குது. இப்போ தான் வந்து எனக்கு நிழலே கிடச்சிருக்குங்க. இவ்வளோ நேரம் வந்து எனக்கு நிழலே கிடைக்கல. நான் உள்ளே போய் காமிக்கிறேன். கம்ப்ளீட்லி ஒரு வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட்டுங்க இன்றைக்கி. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படியே பேக் சைடு பாருங்களேன், என்ன மாதிரி லொக்கேட் ஆகியிருக்கு, என்ன மாதிரி வடிவமைச்சிருக்காங்க, எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்மெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க. ஆர்கிடெக்சர்லாம் வந்து எப்படி யோசிச்சு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்களோட வைஃப்க்கு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதோட ஹிஸ்ட்ரிலாம் நம்மளுக்கு தெரியாது. பட் இது பார்க்கும்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றதுக்கு நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நிறைய பேர் இன்னைக்கு வந்து விசிட் பண்ணல, பிகாஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உகாதி ஃபெஸ்டிவல். ஸோ அதனால் எல்லோரும் அவங்க பிஸியாக இருப்பாங்க. பட் இந்த பில்லர்ஸ் எல்லாம் பாருங்களேன், எப்படி சே இதெல்லாம் வர்ணிக்கவே முடியலைங்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இது என்னமோ போட்டுட்ருக்கு, இதுவும் ஒரு பில்டிங்கு, ஏகப்பட்ட பில்டிங் இருக்குது. பட் என்னென்ன பில்டிங் வந்து என்னென்ன நேம் அப்படின்றது ஐ டோனோ. பார்ப்போம், ரசிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். இதை நான் அப்படியே சுற்றி காமிக்கிறேங்க. அப்படியே ஓடி போகலாமா, அப்படியே ஓடி போயிட்டு இருக்கேன் பாருங்களேன். இந்த பில்லர்ஸ் வந்து சூப்பராக அமேசிங்காக இருக்குன்றதான் இதில் நான் சொல்ல முடியும். அண்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டிங். இதெல்லாமே தாஜ்மஹால் எப்படி இருக்கும், தாஜ்மஹாலோட மினி வெர்ஷன் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஓகே ஃபைன், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் பிளேஸ். நிறையா டாம்ஸ் நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. பட் லிமிட்டட் டைம்னால நம்மளால் வந்து எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு இங்கே இருக்கிறத நான் சொன்னேன். பட் ஃபைனலி அகைன் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ஆர்கிடெக்சர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆர்கிடெக்சர் பாருங்களேன், அதுதான் வேறு லெவலுங்க. ஓகே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்து இந்த சமாதியை நீங்களும் பார்க்கலாம் அப்படின்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். பாய், தேங்க்யூ.